ரவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ஒரு டம்ளர் ரவா எடுத்துக்கோங்க. அதுக்கு நான் ஹாஃப் டம்ளர் பவுடர் சுகரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் சீனி நிறைய சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அது கூட ஒரு 5 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா நெய் எல்லாத்தையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சூடான பாலை வந்து நான் ஒரு ஹாஃப் டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலை சேர்த்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இனிமே அதை அப்படியே நல்லா கெட்டியாக நம்ம பிடிக்க போகிறோம். நல்லா ஹார்டாக இருக்கிற அளவு பார்த்து நம்ம வந்து பிடிக்கணும். ஹார்டாகலை கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நேரம் அதை வைக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே ஹார்டாயிரும். நம்மளுடைய ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக பண்ணுற ரெசிபி.